உத்தரவின் பேரில் நாடு திரும்பும் இலங்கையர்களுக்கு உதவு பொருட்டு நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கான நடைமுறை வெளிநாட்டு அமைச்சு நேற்று மீளாய்வு செய்துள்ளது வெளிநாட்டு அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பிலான அறிக்கை பின்வருமாறு இளைஞர்கள் நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களின் உத்தரவின் பேரில் நாடு திரும்பும் இலங்கையர்களுக்கு உதவும் பொருட்டு நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்கான நடைமுறையை வெளிநாட்டு அமைச்சர் நேற்று மேலாய்வு செய்தது புதிய நடைமுறையின் கீழ் இலங்கையர்கள் இலங்கையின் கடவுச்சீட்டுகளில் பயணம் செய்யும் இரட்டை பிரஜா உரிமையுடையவர்கள் வெளிநாட்டவர்களாக இருக்கும் இலங்கைகளின் வாழ்க்கை துணை மற்றும் திருமணமாகாத பிள்ளைகள் மற்றும் விமானம் மூலம் வருகை தரும் இலங்கை மாலுமிகள் ஆகியோர் வெளிநாட்டு அமைச்சு மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை ஆகியவற்றின் முன் அனுமதியின்றி இலங்கைக்குள் நுழைவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் எனினும் பயணிகள் வருகையை நிர்வகிக்கும் பொறுப்பு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் உள்ளூர் தனிமைப்படுத்தல் மற்றும் தேவையான வசதிகளை வழங்கும் வகையில் குறித்த அதிகார சபை உரிய விமான நிறுவனங்களின் ஊடாக வருகை தருபவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் வருகை தரும் அனைத்து பயணிகளும் சுகாதார நெறிமுறைகள் மற்றும் விஜயத்தின் போது நடைமுறையில் இருக்கும் அனைத்து வழிகாட்டுதல்களையும் கட்டாயமாக பின்பற்றுதல் வேண்டும்